அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் நினைக்கிறேன். பாருங்களேன் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ரைட் அப்படின்னு போட்டு சைன் ஆஃப் 5π/9 காஸ் 5π/9 பிளஸ் காஸ் 5π/9 சைன் 5π/9 இப்படி கேட்குறாங்க. மதிப்பு காண்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த வேல்யூ. இதை பார்த்தாவே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, அது என்ன ஃபார்மில் இருக்குது, சைன் ஏ காஸ் பி காஸ் ஏ சைன் பி அந்த ஃபார்மில் இருக்குதுன்னு பார்த்தாவே தெரியுது. ரொம்ப யோசனைலாம் வேண்டியதில்லை. அப்போ இதை இம்மீடியட்டாக நம்ம எப்படி எழுதிடலாம் கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரைட் சைன் ஏ பிளஸ் பி. ஸோ ஏ எவ்வளவு 5π/9 ரைட், பி எவ்வளவு 5π/9. சிம்பிளாக எழுதிடலாம். ஸோ இதை ஃபர்தராக நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் இது 5π இது பையிலே, அப்போ 6π/9 இது 6 இது 9, அப்போ ரெண்டிங்கில் 3 இல்லையா, 2 3 6 3 3 9. ஸோ திஸ் இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் ஓகே. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்துடும், 6π/9 அப்படின்னா 2/3 π இதுதான் ஆன்சர். அப்போ இப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா, இது பெர்மிட்டட் ஆன்சரா, ஏன்னா இங்கே பாருங்க சைனுடைய பெர்மிட்டட் வேல்யூ பிரின்சிபிள் வேல்யூ இதுதான் -π/2 +π/2 இந்த ரீஜனில் தான் இருக்கணும், இதுக்குள்ளே அதை அடங்கணும். ஆனால் இங்கே பாருங்கள் 2/3π 2/3π எவ்வளோ அர்த்தம், இது பை இல்லைங்களா, இது பையே. அப்போ 180 மூணாவது வகுத்தா 60 ரெண்டாவது 120 ஆயிடுது. அப்போ 120க்கான வேல்யூ எங்கே, 90 -90க்கும் +90க்கும் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். நான் பொதுவாக இதை எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன்னா, சே இங்கே பாருங்கள் இது 90, 120னா 30 டிகிரி இங்கிட்டு போயிருக்கீங்க, சே இந்த இடம்னு வச்சுக்குவோம் ரைட். இந்த வேல்யூ என்னவோ அதான் இந்த வேல்யூவாக இருக்கும், ஏன்னா சிமெட்ரினால். அப்போ 90க்கு 30 டிகிரி போனாங்கிட்டு என்ன வேல்யூ இருக்கோ, 30 டிகிரி இந்த பக்கம் வந்தால் இவ்வளோ தான் இருக்கும். அப்போ அது 60 டிகிரி, 60 டிகிரிங்கிறது 5/3. ஸோ ஆன்சர் 5/3 இப்படின்னு சொல்கிறது சாருடைய வழக்கம். ஆனால் உங்கள் புத்தகத்தில் எப்பயுமே ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க, அவங்க எப்போ எப்படி இதை பேசுகிறாங்க கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சைன் ஆஃப் 2/3π இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை அவங்க எப்படி உடனே இதை வந்து வியூ பண்ணுறாங்கன்னா, சைன் ஆஃப் 2 தானே, அப்படின்னா என்ன அர்த்தம், 3 - 1/π சாரி பை 3 × π எப்படின்னு போடுறாங்க. அப்போ இதை அவங்க ஃபர்தராக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, 3/3 1 இல்லையா, ஸோ சைன் ஆஃப் சைன் பை -1/3π. ஸோ இது இப்போ என்ன ஃபார்முக்கு வந்துடுது, சைன் 180 - θ ஃபார்முக்கு வந்துடுது. தென் அவங்க என்ன செய்வாங்க, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் காஃபின்னு போட்டு 180 - θங்கிறது செகண்ட் குவாட்ரன்ட்ல இருக்குது. செகண்ட் குவாட்ரன்ட்ல சைன் என்னது, பாசிட்டிவ். அப்போ சைன் பை மைனஸ் சம்திங்கிறது சைன் சம்திங் தான். அப்போ சைன் 1/3π, அப்போ பிரின்சிபல் வேல்யூ 1/3π இப்படின்னு செய்கிறது உங்கள் புக்கில் வழக்கமாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த முறையை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் விஷயம் பிள்ளைகளாம், சரியா.